என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அணிகளில் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் இந்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. துடிப்பானவர்கள் கையில் இந்த அணி இருக்கிறத பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். தகவல் யுகமான இந்த காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது என்பதை எல்லோரையும் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்திகளுக்காக அடுத்த நாள் காலை வர மக்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இல்லை. அதுக்கு காரணம் இணைய வசதியால் நொடிக்கு நொடி செய்திகளை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டிஜிட்டல் யுகத்துக்கு வந்துட்டோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் இருக்கிற இடத்துலிருந்த மக்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அதனால் தகவல் தொழில்நுட்ப அணியினரான நீங்கள் எல்லோரையும் விட, எல்லா அணிகளையும் விட கூடுதல் வேகத்தோடு பணியாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்முடைய கழக அரசோட சாதனைகளை இளைஞர்களுடைய சமூக வலைத்தளங்களில் இயங்குறவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நான் எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நாள்தோறும் மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன், மக்களோடு கலந்துருக்கிறேன். கோட்டையில் உட்கார்ந்து உத்தரவு போடுறதா மட்டும் இல்லை, மக்களுக்கு அந்த உத்தரவுகளோட பயன் முறையாக போய் சேருதா என்கிறத கவனிக்கிற பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு சாட்சியாக பல புகைப்படங்களும் காணொலி காட்சிகளும் செய்திகளும் இருக்கு. சில பேரை போல் ஏதோ ஃபோட்டோஷாப் செய்யாமல் இருக்கிறதால் தான் நடுநிலையாளர்களோட நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அகில இந்திய அளவிலான ஊடகங்கள் நம்மை பாராட்டி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கணும். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 1628 கோடி ரூபாய் மதிப்புள்ள 432 ஏக்கர் பரப்பளவு திருக்கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாயை 2,15,00,000 குடும்பங்கள் பெற்றிருக்கிறாங்க. கொரோனா கால நிவாரணமாக 13 பொருட்களை 2,15,00,000 குடும்பங்கள் பெற்றிருக்கு. 1,830,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான அகவிலைப்படி அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி துறைவாரியாக நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கோப்புக்கள் எப்போதும் எந்த சூழலையும் தேங்கக்கூடாதுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களிடத்தில் அடிக்கடி சொல்வார். அந்த அடிப்படையில் என்னிடம் வரும் அனைத்து கோப்புகளையும் அந்தந்த மாதத்துக்குள்ள முடிவுகளை எடுத்து முடிச்சிருக்கிறேன். இவை அனைத்தையும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இணையதள மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. இந்த சாதனைகளை சொன்னாலே போதும், திமுகவின் வெற்றி எளிதாகிடும், திமுக மீதான நம்பிக்கை அதிகமாகும். இந்த சாதனைகளை மறைக்கவும் திசை திருப்புவதும் தான் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு எதிராக எதிரணியினர் செஞ்சுட்டு வர பணிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம் மீது அவதூறுகள் பரப்புறதும் பொய்களை சொல்கிறது தான். உண்மையான ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் நாம் அதை மனப்பூர்வம் ஏற்றுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் யாரும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஆனால் அவங்க பொய்களை உண்மை மாதிரி காட்ட நினைக்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் கடந்த 8 மாத காலத்தில் மகத்தான சாதனைகள் செய்யப்பட்டு வருது. அதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான கோவிலை இடிச்சிட்டதா பொய் செய்தியை பரப்பிட்டு வராங்க. எங்கே, எப்போ, ஏன் அப்படின்னு எந்த ஆதாரமும் அவங்க தர்றது கிடையாது. ஆனால் அவங்க பரப்புகிற பொய் செய்திகள் வேகமாக பரவுது. இந்த நிலையில் உண்மையிலே அந்த துறையின் சார்பில் நாம் முன்னெடுத்து வரும் திட்டங்கள் ஆதாரங்களோடு வெளியிடுறது தான் அதுக்கான சரியான பதிலாக இருக்க முடியும். மலையளவு பொய்யா இருந்தாலும் அதை உடைக்க உண்மை ஒன்றே போதும்.
அதை யாரும் மறந்துடாதீங்க. நீங்கள் உண்மைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலே போதும், எதிரணியினர் நம்மை கோபப்படுத்துவாங்க, ஆத்திரப்படுத்துவாங்க, எரிச்சல் விட்டுவாங்க, அதுக்கு நாம் எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்கள போல நீங்கள் செய்யாதீங்க. நாம் மிகப்பெரிய இயக்கம், அதுவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இயக்கம், அவங்கள மாதிரி நாம் நடந்து கொள்ள முடியாது. வெறும் கரண்டியை பிடிச்சிருக்கிறவன் கையை எப்படி வேணாலும் ஆட்டலாம், ஆனால் எண்ணெய் கரண்டியை கையில் வச்சுருக்கக்கூடிய நாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆட்சியில் அதிகாரத்தில் நாம் இருக்கிற காரணத்தினால அவர்கள் அளவுக்கு கீழே இறங்கி சண்டை போட முடியாது. எனவே எச்சரிக்கையுடன் தான் நாம் நம்முடைய வாதங்களை வைக்க வேண்டும். இதை நீங்கள் எப்பவும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். சாதியை சொல்லி திட்டுவாங்க, மதத்தை வச்சு திட்டுவாங்க, பெண்களாக இருந்தால் ஆபாசமாக திட்டுவாங்க, நம்முடைய குடும்பத்தை கூட இழிவுபடுத்துவாங்க. அதுதான் அவங்க பண்பாடு. வாழ்க வசவாளர்கள்ன்ற அடிப்படையில் தான் நாம் செயல்படணும். இதுதான் நம்முடைய பண்பாடு. பதில் சொல்கிறோம் நினச்சிக்கிட்டு புது பிரச்சனையை உருவாக்கி விடக்கூடாது. சமீப காலமாக தேவையற்ற சில விமர்சனங்களை நம்முடைய இணையத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சில செய்கிறாங்க. அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை இந்த நேரத்தில். அதையும் நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். என் கவனத்துக்கு எதுவும் தப்புறதில்லை. தலைவர்கள் குறித்தும் இலங்கை விவகாரங்கள் குறித்தும் அவசியமற்ற வாதங்களை சில செய்கிறது. அதன் மூலமாக கழகத்துக்கு அவங்க நன்மையை செய்யலை, கெட்ட பெயரை தான் தேடித்தராங்க. அதுபோன்ற செயல்களை செய்யாதீங்க. நம்மிடம் சொல்வதற்கு ஏராளமான சாதனைகள் இருக்குது, நம்மிடம் சொல்வதற்கு ஏராளமான வரலாறு இருக்குது. நமது முன்னோடியான தலைவர்கள் மிகப்பெரியவர்கள், லட்சிய வேட்கை கொண்டவங்க, அதுக்காக பலர் தியாகம் செஞ்சவங்க. இதை சொன்னாலே போதும், தேவையில்லாததை நாம் சொல்ல வேண்டாம். தொலைக்காட்சி ஊடகங்கள், இணையதளங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த வரிசையில் அதிகப்படியான மக்களால் படிக்கப்படுவது வாட்ஸ்அப் செய்திகள் தான். புதிய புதிய வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குங்க. நம்மை போல சிந்தனைகள் கொண்டவங்க மட்டுமே இருக்கிற குழுக்களில் கொள்கைகள் செய்திகளை விவாதிக்கலாம். ஆனால் அதன் மூலமாக நம்முடைய சாதனைகளை வரலாறு சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால் குடும்ப வாட்ஸ்அப் குழுக்கள், பொதுவான குழுக்கள் ஆகியவற்றில் நம்முடைய செய்திகளை பகிருங்க. பொய் சொல்கிறதுக்கே சிலர் கூச்சப்படாத போது உண்மையை பேசுகிறதுக்கு நீங்கள் ஏன் தயங்கணும்? அந்த தயக்கத்தை உடைச்சி எறியுங்க. உண்மையான செய்திகளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு உங்களை நான் கேட்டுக்க வரும்போது உங்களுடைய நீங்களே கூர்த்திட்டிக்கணும், உங்களை செம்மைப்படுத்திக்கணும். அதுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும். யார் எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் அதுக்கு உடனடியாக பதில் சொல்ல தயாராக இருக்கணும். சுய விளம்பரங்கள் விடவும் கழகம்தான் பெரிது, கழக கொள்கைகள் தான் பெரிதென்று அந்த செய்தி, அந்த உண்மையை நீங்கள் உணரணும். இந்த காலத்தில் டேட்டா தான் மிகப்பெரிய பவர்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு விவகாரத்தில் நீங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பலம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தகவல் தொழில்நுட்ப அணியின் வேலைகளை கூட சேர்த்து மக்களுக்கு நீங்கள் உதவியாகவும் இருக்கணும். அதாவது அனைத்து மாவட்ட கழக அலுவலகங்களிலும் 5 கணினிகளை அமைச்சு பொதுமக்களுக்கு முதியோர் உதவித்தொகை, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை பெறுவதற்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கான புகார் மனுக்கள் அனுப்புறது போன்ற செயல்களுக்கு உதவியாகவும் நீங்கள் இருக்கணும். இதை பற்றி நான் ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறேன். மீண்டும் இப்போ உங்கள் மூலமாக நினைவூட்டுகிறேன். அதேபோல் சமூக வலைத்தளங்களில் சிறப்பாக செயல்படுகிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தகவல் தொழில்நுட்ப அணியோட மாவட்ட அமைப்பாளர்கள் உதவியாக இருக்கணும். மேடை பேச்சில், எழுத்து திறத்தில் வல்லவர்களான திராவிட இயக்கத்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், டிஜிட்டல் யுகத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று அனைத்து தளங்களிலும் தங்களது படைப்பாற்றல் கழக கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் தீரர்களாக உருவாக வேண்டும். புதிய திறமையாளர்களை அடையாளம் காணுங்கள், அவர்களது படைப்பாற்றலை ஊக்குவியுங்க.
அவரது படைப்புகளின் வழியாக கழக கொள்கைகளை எட்டு திக்கும் கொண்டு செல்லுங்கள். கருப்பும் சிவப்பும் இணையத்தை ஆளட்டும். புது யுகம் என்பது யுகம் ஆன ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை தொடருங்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற உங்களோட என்னுடைய கருத்துக்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்த இந்த தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அவசியம் ஏற்படுகிற போது மீண்டும் உங்களை நிச்சயமாக சந்திப்பேன் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.